அருள் கரம் தேடி உன்னாலேய பீடம் அலையலையாக வருகின்றோ அருவியாய் வழியும் உன்னருளினைய ஆனந்தமாக வருகின்றோம் அருள் கரம் தேடி உன்னாலேய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன்னருளினைய ஆனந்தமாக வருகின்றோம் தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்திலே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக அவருடைய உடனிருப்பிற்காக இந்த கல்வாரி பலியிலே நாம் இணைகின்றோம். இறைவன் தன்னுடைய பாஸ்கா மறைபொருள் வழியாக நமக்கு தருகின்ற அத்தனை கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும் விதமாக இந்த கல்வாரி பலியிலே இணைந்து இறை அருளுக்காக நாம் இறைஞ்சுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணமான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டரும் உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள்
26 முதல் 33 முடியே அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குதான் அனுப்பப்பட்டுள்ளது எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள் மறை நூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவரை ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையில்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் இருப்பு கோளால் நீ அவர்களை தாங்குவீர் குயவன் களத்தை போல் அவர்களை நொறுக்குவீர் பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் Alleluia 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 Valiyum unmayum vaalvum naane En valiyai endri evarum thandeyidam varuvathillai engindrar Aandevar Alleluia 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 ஆண்டவரங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக துய்யவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடி
யோபான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-6 முடி. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப்போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமது வாழ்வுக்கான 3 முத்தான செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். 1, வழியாக அவரும். 2, உண்மையாக அவரும். 3, வாழ்வாக அவரும் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். வாழ்க்கையில் வழி தெரியாமல் எப்படி வாழ வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று திக்கு திசை தெரியாமல் இருக்கின்ற மனிதர்கள் ஏராளமான பேர் நம்மளே உண்டு. அந்த நேரங்களில் யாரை பின்பற்றுவது, எதை பின்பற்றுவது, எப்படி பின்பற்றுவது என்கின்ற அழுத்தமான செய்தி ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். நானே வழி. எனவே அவர் வழியாக செல்கிறவர்கள், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவரிடத்திலும் அவர் வழியாக கடவுளிடத்திலும் செல்ல முடியும் என்றும், உண்மையாக அவர் இருக்கிறார் என்று பொய்மை நிறைந்த உலகத்தில், பொய்களை அடுக்கி கொண்டு போகிற சமூகத்தில் உண்மை என்பது ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தை என்பதை நமக்கு அழுத்தமாக சொல்லித்தருகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்குகிற பொழுது நாமும் உண்மைக்கு சான்று பகிர்பவர்களாக வாழ்கின்றோம். இறுதியிலே வாழ்வும் அவரே என்று இந்த சமூகம், இந்த உலகம் வாழ்விழந்து தவித்து கொண்டிருக்கிற சூழல்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்வை இழந்து தருணங்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழல்களில் வாழ்வை கொடுப்பவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவே வாழ்வு தருபவரும் அவராக இருக்கிற பொழுது, அவரை நாடி வருகிற பொழுது, அவரை தேடி வருகிற பொழுது நாமும் வாழ்வை கண்டுகொள்கிறோம். எனவே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசுவுடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைப்பதற்காக தொடர்ந்து இந்த பலியிலே நாம் இணைவோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போ. கோதுமை மணியும்
திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம் அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா என் ஆளுமைவிடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் அழிவுக்குரிய மனிதனுக்கும் அது இறையல்வின் ஆதரவை அளிக்கின்றே மேலும் மனித இயல்பையே பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழி ஈடேற்றம் பெறும் ஏற்பாடு செய்கின்றே இவை அனைத்தாலும் அளவற்றோ மதுமாட்சி மனிதன் முன் மாண்புறுவதை உணர்ந்திருக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் உம்மை வாயார புகழ்ந்தேற்றுகின்றோம் ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் மகாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண நின்று மக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக ஆயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். இன்று இந்த கல்வாரி பலியில் இணைந்து உமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்திலே நாங்கள் தருகின்றோம். உமது ஆசிரை அருளை நிறைவாக எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமத்திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக உம்மாத்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தனமே காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக இனில்வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தான் என் எல்லையே இனில்வாரும் என் இயேசுவே நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தான் தேவா எழுந்து வா தேடும் அமைதி தான் உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவு தேடியே எனில் வாரும் என் இயேசுவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார்
நாம் ஏற்புடையராகும்படி உயிர்த்தெழுந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவுமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.